الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد أنبارند إسلامي سهودر أرخلي الله بن اللدي أرخلي رمضان உடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்தினூடாக சுவனத்துக்குரிய மனிதர்களாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அந்த சுவன பாக்கியத்தை தந்தருள வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் என்று சொன்னால் எங்கள் எல்லோருடைய ஆசையும் நாங்கள் சுவனத்துக்குரிய மனிதர்களாக மாற வேண்டும் என்பதுதான். உண்மையில் இந்த ரமலானை பயன்படுத்தி நாங்கள் சுவனத்துக்குரிய மனிதர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் எங்களிடத்தில் ஒரு சில மாற்றங்களை நாங்கள் உருவாக்க வேண்டியிருக்கிறது. இல்லை என்று சொன்னால் எங்களுடைய சுவன ஆசை என்பது கேள்விக்குறியான ஒன்றாக மாறிவிடும். அந்த அடிப்படையில் இந்த ரமலானில் எங்களை புனிதர்களாக மாற்றி சுவனத்துக்கு தகுதியான மனிதர்களாக எங்களை அடையாளப்படுத்துகின்ற ஒரு விடயம்தான் சகோதரத்துவம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமை தன்னுடைய சகோதரனாக பார்த்தல் என்கிற அந்த பகுதி. ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மை இறை விசுவாசியை பற்றி, உண்மை முஃமினை பற்றி என்ன சொன்னார்கள்? தரல் முஃமினீன ஃபி தராஹுமிஹிம் வ தவாதிஹிம் வ தஆத்துஃபிஹிம் கமதலில் ஜசதி. ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரக்கம் காட்டுகிற விடயத்தில், ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டுகின்ற விடயத்தில், ஒருவருக்கொருவர் சேர்ந்து நடக்கின்ற விடயத்தில் ஒரு முஃமினுக்கு உதாரணம் ஒரு உடம்பை போன்றது என்று சொன்னார்கள். முஃமினை போன்றவனாக நீர் கண்டுகொள்வீர் என்று சொன்னாங்க. எப்படி உடம்பை போன்றது? இதஷ்டகா உதுவன் ததா அலஹு சாயிரு ஜசதிஹி பிஸ்ஸஹரி வல் ஹும்மா. உடம்பில் ஒரு பகுதிக்கு ஒரு நோய் வந்துவிட்டால், உடம்பில் ஒரு உறுப்புக்கு வருத்தம் வந்துவிட்டால், அதற்காக ஏனைய உடம்புகள் முழுக்க என்ன செய்கின்றன? தூக்கத்தை விழித்து காய்ச்சலை உணர்கின்றன என்ற செய்தியை ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு உண்மையான முஃமின் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு உடம்பை போன்று இருக்க வேண்டுமா? ஏன் உடம்பிலே ஒரு உறுப்புக்கு ஆபத்து வந்துவிட்டால், உடம்பின் ஒரு பகுதிக்கு ஒரு வருத்தம் வந்துவிட்டால், அதற்காக முழு உடம்பும் வருத்தத்தை அனுபவிக்கின்றது, காய்ச்சலை அனுபவிக்கின்றது? இது போன்றுதான் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு ஆபத்து வந்துவிட்டால், ஒரு இஸ்லாமிய சகோதரனுக்கு ஒரு நெருக்கடி, ஒரு பிரச்சனை வந்துவிட்டால், அதனுடைய கஷ்டமும் தாக்கமும் அடுத்த முஃமின்களுக்கு தென்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு உண்மை முஃமினை இஸ்லாம் அடையாளப்படுத்துகின்றது. அன்பார்ந்தவர்களே, பக்கத்து வீட்டு முஸ்லீம் கஷ்டப்படுகின்ற நேரம் எந்த உணர்வும் இல்லாமல் நாங்கள் வாழுகிறோம் என்றால், எங்களுடைய நண்பனான ஒரு முஸ்லீம் துன்பம் துயரத்தில் விழுந்திருக்கின்ற நேரம் நாங்கள் அதை எந்த உணர்வும் இல்லாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், எங்களிடத்தில் ஈமானிய குறைபாடு இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே ஒரு மனிதன் உண்மையான முஃமின் என்பதற்கு அடையாளங்களுள் ஒன்றுதான் அடுத்த முஃமினுக்கு வருகின்ற கஷ்டங்களும் நஷ்டங்களும் பிரச்சினைகளும் ஒரு உண்மை முஃமினை கஷ்டப்படுத்த வேண்டும், கவலைப்படுத்த வேண்டும், கண்ணீர் வடிக்க செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான ஈமானின் அடையாளம் என்பதை இந்த நபிமொழியின் ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, உண்மையான முஃமின் எப்படி இருப்பான்? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற நேரம், இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் என்றாலே அவர்கள் சகோதரர்களாக இருப்பார்கள். எனவே உண்மையான இறை விசுவாசி என்பவன் எப்பொழுதும் அடுத்த முஸ்லீம்களை தன்னுடைய சகோதரனாக பார்க்கின்ற, அடுத்த முஸ்லீமை தன்னுடைய சகோதரனை போன்று மதிக்கின்ற, பக்குவம் கொண்டவனாக இருப்பான் என்பதைத்தான் இந்த குர்ஆன் வசனம் இன்னமல் முஃமினூன இஹ்வா, நீங்கள் சகோதரர்கள் என்பதை சொல்லி காட்டுகிறான். ஏதோ மனிதன் என்ற அடிப்படையில் சண்டை சச்சரவுகள் முஃமின்களுக்கிடையிலே வரலாம். அப்படி வருகின்ற நேரம் ஃபஸ்லிஹு பைன அகவைக்கும்,
சண்டை பிடிக்கின்ற உங்களுடைய இரண்டு சகோதரர்களுக்கிடையில் நீங்கள் நல்லிணக்கப்படுத்துங்கள். பாருங்கள், முஃமின்களுடைய வாழ்க்கையில் சகோதரத்துவம் என்பது எந்த அளவு அவசியம். ஏதோ மனிதன் என்ற அடிப்படையில் இரண்டு முஃமின்கள் சண்டை பிடித்து கொண்டால் அதை வேடிக்கை பார்க்கக்கூடியவனாக ஒரு முஃமின் இருக்க மாட்டான். மாறாக அவர்களை நல்லிணக்கப்படுத்துகின்ற பக்குவம் கொண்டவனாக இருப்பான். ஏன்? அந்த அளவுக்கு சகோதரத்துவம் அவசியம். வத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் புரியப்படுவீர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்கிறான். இங்கே சகோதரத்துவத்தை கட்டி காப்பதிலும் சகோதரர்களுக்கிடையில் முரண்பாடு வருகின்ற நேரம் அதை நல்லிணக்கப்படுத்துவதிலும் நானும் நீங்களும் இறையச்சமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹுடைய ரஹ்மத்து கிடைக்கும் என்றால், அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலானினூடாக அல்லாஹுடைய ரஹ்மத்தை ஆசைப்படுகின்ற நானும் நீங்களும் பரிபூரணமான அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நாங்கள் இஸ்லாமிய சகோதரத்துவத்தை கட்டிக்காக்கவும் வேண்டும். அடுத்த சகோதரர்கள் பிரச்சினைப்படுகின்ற நேரம் அதை நல்லிணக்கப்படுத்த வேண்டும். அதனூடாகத்தான் அல்லாஹுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு உண்மையான முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்த்து பொறாமைப்பட வேண்டாம், நீங்கள் ஒருவருக்கொருவர் வெறுப்பு காட்டிக்கொள்ள வேண்டாம், நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி மறுத்து நடக்க வேண்டாம் என்று சொன்ன ரசூலுல்லா, வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் அல்லாஹுடைய அடியார்களாக சகோதரர்களாக இருந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், முஸ்லிம் என்று சொன்னாலே அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரனாக நடப்பவன். எனவே நீங்கள் அல்லாஹுடைய அடியார்களாக சகோதரர்களாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் உண்மை முஸ்லீம்கள் என்று சொன்னால் எங்களிடத்தில் அடுத்த முஸ்லிமை சகோதரனாக பார்க்கின்ற, அடுத்த முஸ்லிமை சகோதரனாக மதிக்கின்ற பக்குவம் இருக்க வேண்டும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் அடுத்த முஸ்லிமை சகோதரனாக பார்க்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு மிகச்சிறந்த ஒரு அடிப்படை என்னவென்று சொன்னால், நாங்கள் அடுத்த முஸ்லிமை முஸ்லிம் என்பதற்காக நேசிக்க வேண்டும். எனக்கு உதவி செய்தானா, என்னோடு நல்ல முறையில் நடக்கிறானா, என்னை நெருங்கி பழகிறானா, என்னை கவனிக்கிறானா என்கிற உலக நோக்கங்களை எல்லாம் தாண்டி அவன் முஸ்லீமாக இருக்கிறானே, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பி இருக்கின்றானே, எங்களோடு ஐந்து நேரம் தொழுகிறானே என்கிற அந்த இஸ்லாமிய அடையாளத்துக்காக ஒரு மனிதனை நேசிக்க வேண்டும். அங்கேதான் ஈமான் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தானே, வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லா தத்குலுல் ஜன்ன லா தத்குலூனல் ஜன்ன ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளும் வரையில் சுவனம் நுழைய மாட்டீர்கள். வலா துமினு ஹத்தா தஹாப்பு, நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் வரையில் முஃமீனாக மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லா தொடர்ந்து கேட்டார்கள், அவலா அதுல்லுக்கும் அலா ஷெய்இன் இதா ஃபஅல் துமுஹு தஹாபபுதும், நான் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்லித்தரட்டுமா, அதை நீங்கள் செய்து வந்தால் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பீர்கள். அஃசு சலாம பைனக்கும், உங்களிடையே நீங்கள் சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும், உன் மீது சாந்தி உண்டாகட்டும் என்ற அந்த வார்த்தையினூடாக அடுத்த முஸ்லிமுக்கு சாந்தி அமைதியை கொண்டு பிரார்த்தனை செய்வதினூடாக எங்களுடைய உள்ளத்தில் அடுத்த முஸ்லிமை பற்றிய கசப்புணர்வுகள் இல்லை, வெறுப்புணர்வுகள் இல்லை என்பதை எடுத்து காட்டி, அதனூடாக ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை நேசிக்கிறான் என்பதை எடுத்து காட்டுவதுதான் நாங்கள் உண்மையான முஃமின்கள், சுவனத்து சொந்தக்காரர்கள் என்பதை இந்த அடிப்படை செய்தி காட்டுகின்றது. எனவே நாங்கள் ஒரு முஸ்லிமை ஒரு முஸ்லிமாக நேசித்து அவனை சகோதரனாக பழக வேண்டுமா? அடிப்படை அம்சம் எங்களுடைய உள்ளத்திலே அடுத்த முஸ்லிமுக்கு அடுத்த முஃமினுக்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டும். இதனால தான் சஹாபாக்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தானே, முஹம்மதுர் ரசூலுல்லா வல்லதீன மஅஹு அஷிதாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும்,
அல்லாஹுடைய தூதராக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு இருக்கின்ற அந்த முஃமின்கள் இருக்கிறார்களே, இறை மறுப்பாளர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள். ருஹமா உபைனஹும், முஃமின்களுக்கிடையில் இரக்கமுள்ளவர்களாக நடந்து கொள்வார்கள். எனவே எங்களுடைய சகோதரத்துவம், ஈமானிய உறவு கட்டிக்காக்கப்பட வேண்டுமா? நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கின்ற, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு அன்பு காட்டுகின்ற பக்குவம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று நாங்கள் ஒரு முஃமினை சகோதரனாக பார்த்து, ஒரு முஸ்லிமை சகோதரனாக மதிக்கின்ற பக்குவம் இருக்க வேண்டுமா? நாங்கள் மிக முக்கியமாக பேண வேண்டிய ஒரு விடயம்தான், எங்களுடைய உள்ளத்தில் அடுத்த முஃமினை பற்றி விரோதங்கள், குரோதங்கள், வைராக்கியங்கள் இருக்கக்கூடாது. அவன் மனிதன் எந்த அடிப்படையிலும் தவறுகள், தப்புகள், பிழைகள் செய்யலாம். என்ன செய்தாலும் அதை விட்டு கொடுத்து மன்னித்து எங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும். அடுத்த முஃமினை பற்றிய வெறுப்புணர்வுகள், கசப்புணர்வுகள் உள்ளத்திலே இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யஹில்லு லி முஸ்லிமின் அன் யஹ்ஜுர அகஹு ஃபௌக தலாசத்தி அய்யாமின். ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு தன்னுடைய ஒரு முஸ்லிமான சகோதரனை 3 நாட்களுக்கு மேலாக வெறுத்து நடப்பது கூடாது என்று சொன்னாங்க. எனவே ஒரு முஃமின் சகோதரத்துவத்தை கட்டிக்காக்க வேண்டுமா? எந்த சந்தர்ப்பத்திலும் அடுத்த முஃமின்களுடைய செயற்பாடுகளை பார்த்து, அடுத்த முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து உள்ளத்திலே விருப்புகளை, விரோதங்களை கட்டிக்கொள்ளக்கூடாது. நாங்கள் உள்ளத்திலே அடுத்த முஸ்லிமை பற்றிய தப்பெண்ணங்களை வளர்த்து கொள்வது, அடுத்த முஃமினை பற்றிய விரோதங்கள், குரோதங்களை வளர்த்து கொள்வதுதான் எங்களை, எங்களுடைய சகோதரத்துவத்தை இல்லாமலாக்கி நாசப்படுத்துகிறது என்கிற ஒரு பாடத்தை நானும் நீங்களும் மறந்து விடாமல், இந்த ரமலான் மாதத்திலே சுவனத்தை ஆசை வைக்கிற நானும் நீங்களும் அடுத்த முஸ்லிமை, அடுத்த முஃமினை வெறுக்கின்ற அந்த பாவச்செயல் இல்லாமல் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தானே, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை 3 நாட்களுக்கு மேலால் வெறுத்து நடக்கக்கூடாது. அப்படி வெறுத்து நட அதே நிலையில் அவன் மரணித்து விட்டால் தஹலன்னார், அவன் நரகம் நுழைவான் என்று ரசூல் எச்சரிக்கை பண்ணினாங்க. இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு பிடித்து இன்ன பிற இபாதத்துகளை செய்து நாங்கள் என்ன ஆசைப்படுகிறோம்? ரையான் என்ற வாயிலினால் சுவனம் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அந்த சுவன ஆசையை உடைத்தறியக்கூடிய அம்சம்தான் அடுத்த முஃமின்களை பற்றி, அடுத்த முஸ்லிம்களை பற்றிய வெறுப்புணர்வுகளை, தப்பபிப்பிராயங்களை 3 நாட்களுக்கு மேலாக எங்களுடைய உள்ளத்தில் வளர்த்து வைத்துக் கொள்வது. எனவே உண்மையாக நானும் நீங்களும் சுவனத்தை ஆசை வைப்பவர்கள் என்று சொன்னால், அடுத்த முஸ்லிம்களை வெறுக்காமல், அடுத்த முஃமின்களை கோபிக்காமல் எங்களுடைய உள்ளத்தை நானும் நீங்களும் சுத்தப்படுத்த வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய தூதருடைய உம்மத்திலே நானும் நீங்களும் இடம் பிடிக்க வேண்டுமா? எங்களுடைய உள்ளங்கள் அடுத்த முஃமின்களை பற்றிய வெறுப்புணர்வுகள், கசப்புணர்வுகள் இல்லாததாக இருக்க வேண்டும். ஏன், அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற நேரம் ரசூலுல்லாஹுடைய உம்மத்தை 3 பிரிக்கிறான். அதிலே 3 சாரார், முதலாவது முஹாஜிர்கள், 2 அன்சாரிகள், 2 சுவர்க்கத்து சொந்தக்காரர்கள். 3 மனிதர்கள் யார்? வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள். கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமீன்கள், உண்மை முஸ்லீம்கள் என்று நபிகளாருடைய உம்மத்தில் இடம் பிடிக்க வேண்டுமா? அவர்களிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு, யகூலூன, அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள், ரப்பனஃபிர்லனா, எங்கள் இறைவா எங்களுக்கு மன்னிப்பளிப்பாயாக, வலி இஹ்வானினல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானால் எங்களை முந்தியவர்களுக்கும் மன்னிப்பளிப்பாயாக, வலா தஜ்அல் ஃபி குலூபினா கில்லன் லில்லதீன் ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை பற்றிய வெறுப்புணர்வுகளை எங்களுடைய உள்ளத்தில் வைத்து விடாதே ரப்பே என்று பாதுகாப்பு தேடுவார்களாம். எனவே நானும் நீங்களும் உண்மையாக நபிகளாருடைய உம்மத்தில் இடம் பிடிக்க வேண்டுமா? எங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும். அடுத்த முஸ்லீம்கள், அடுத்த முஃமின்களை பற்றிய வெறுப்புணர்வுகள், கசப்புணர்வுகள் இல்லாமல் எங்களுடைய உள்ளத்தை அடுத்த முஃமின்களை பற்றிய நேசத்தாலும், அன்பாலும், பண்பாலும் நிரப்பி வாழ்வோம்.
பக்குவமாக இருந்தார். அதுதான் என்னையும் உங்களையும் உண்மையான முஃமின்கள் என்பதை அடையாளப்படுத்தி மறுமையில் சுவனத்து சொந்தக்காரர்களாக மாற்றும் என்பதை மறந்துவிடாமல் இந்த ரமலான் மாதத்தினூடாக நானும் நீங்களும் பெறுகின்ற உச்சகட்ட பாடங்களில் ஒன்றாக இஸ்லாமிய சகோதரத்துவத்தை, ஈமானிய உறவின் பெருமதியை சரியாக விளங்கி இஸ்லாமிய சகோதரத்துவத்தை கட்டிக்காக்கின்ற, ஈமானிய உறவை பேணிக் கொள்ளுகின்ற உண்மை முஃமின்களாக, உண்மை நோன்பாளிகளாக வாழ்ந்து அதனூடாக சுவனத்துக்கு தகுதியான மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.